தமிழ்நாடு கர்நாடக எல்லையான ஜூஜுவாடியில் உள்ள வெடிக்கடைகளில் பட்டாசுகளை வாங்கிச் செல்ல பெங்களூரிலிருந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் படையெடுத்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியில் கடந்த மாதம் 7ஆம் தேதி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அத்திப்பள்ளியில் பட்டாசு விற்பனைக்கு கர்நாடக அரசு தடை விதித்துள்ளது. இதனால் அருகே உள்ள தமிழ்நாட்டு எல்லையான ஜூஜுவாடியில் உள்ள பட்டாசு கடைகளுக்கு கர்நாடக மக்கள் படையெடுத்து வருகின்றனர். மேலும் பெங்களூரை காட்டிலும் தமிழ்நாட்டு எல்லைக்குள் பட்டாசுகள் குறைந்த விலையில் விற்கப்படுவதாலும் புது புது ரகங்களில் பட்டாசுகள் கிடைப்பதாலும் இங்கு வந்து வாங்கிச் செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் பல கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. நான் லாஸ்ட் இயர் இல்லை அது ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்லேருந்து எதுக்குன்னா ஒன்று வந்து ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்லி பெங்களூர் கம்பேர் பண்ணி பார்டர் தானாலே டேக்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிறனால அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனு. பட் ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒசூர் ரீஜன் பெங்களூரோட கம்பேர் பண்ணால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. எதுக்குன்னா லாஸ்ட் வீக் அந்த 15 டேஸ் பேக் வந்து ஃபயர் இன்சிடென்ட்டு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதனால கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆக்சுவலி இன்னும் 1 வீக்கு முன்னாடியே கூட்டம் இவ்வளோ இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக்கு கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பெங்களூர்லேயே வாங்கினா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இப்போ இங்கே 3000 ரூபாய்க்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 6000 ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். சரி, ஒரு வீக்கெண்டு பசங்க கூட ட்ராவல் பண்ணி வரலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்கச்சக்கமான பட்டாசு கடைங்க, கிராக்கர்ஸ் வெரைட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் வெரைட்டிஸ் அப்புறம் நிறைய கடைகளில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போய் வாங்கலாம். அப்புறம் ரேட்டும் நல்லா இருக்குது சார், ரீசனபிள் ரேட்டு. பெங்களூர் காக்ஸ்டோன் ஏரியாவிலேருந்து வரேங்க. இங்கே வருஷம் நாங்கள் எப்போ இங்கே தான் வரது. பெங்களூரில் ஆக்சுவலி வாங்கலான்னு பார்த்தா அந்த பார்டரில் க்ளோஸ் பண்ணதுனால வந்து இப்போ இந்த இடத்துல பட்டாசுக்கு வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. பட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, லாஸ்ட் இயரோட இந்த வரைக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ரெகுலர் கடைன்றதால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க சார். பசங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே இங்கே ரெகுலராக வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு இஷ்டன்றதால தான் நம்ம இங்கே வந்து வாங்குறது. எப்போ பட்டாசுகளை வாங்கிச் செல்ல கார்களில் வந்த பெரும்பாலானோரும் தேசிய நெடுஞ்சாலையோரத்திலும் அணுகு சாலைகளிலும் கார்களை நிறுத்தியதால் சற்றே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.